தலைவர்களோட பெரிய பிறந்தநாள் போலீஸ் பாதுகாப்பு போடுவாங்க. மேலிருந்த கூட்டத்துக்கு போலீஸே வரவே இல்லை. ஆனால் வந்து கியூப்ராஜ் வந்துட்டு போயிருக்காங்க அப்படின்னா இன்கிலாப் இறந்தும் அந்த போலீஸ் அச்சப்பட்டுதான் இருக்காங்க. அதே மாதிரி அவரோட நூல்களை முதல்ல வெளி கொடுத்தாங்க இருக்கிற தோழர் யாரும் கிடையாது. கவிதை சொன்னாங்க இப்ப வந்து மோடியோட கவிதைகள்லாம் சிந்தனை சித்தரன்னு சொல்லிட்டு சில பேராசிரியர்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா வாஜ்பாயும் மோடியும் அப்துல் கலாமும் நம்ம வர்க்க பிரதிநிதி கிடையாது. மக்கள் கவிஞர் இன்குலாப் நம்ம வர்க்க பிரதிநிதி, நம்ம வர்க்கத்துக்கான மக்கள் கவிஞர். அதனால அவர் கவி பேராசிரியர் கிடையாது, மக்கள் கவிஞர். கவி பேராசிரியர் மாதிரியே தன் தலைக்கு முன்னாடி ஒளிவட்டம் வந்துச்சு ஒரு எழுத்தாளர் இருப்பாரு. அந்த எழுத்தாளர் வந்து தன்னுடைய வலைப்பக்கத்துல வந்து என்ன பண்ணுவாரு, ஒட்டுமொத்த இந்திய இலக்கிய சூழல்கள் புதுசா எழுதுவாங்க, முன்னாடி எழுதுவாங்க, சங்ககாலத்துல எழுதுவாங்க, முகக்காலத்துல எழுதுவாங்க, எல்லாரையும் பத்தி எழுதுவார். அவர் எழுதி விசாரிச்சிருந்தாதான் அவன் நல்ல எழுத்தாரு, அது நல்ல படைப்பு. அவர் அதை வந்து வெண்முரசே சொல்லிட்டு இருப்பார் வச்சுக்கோங்க, சாதாரண சொல்ல மாட்டார். அவர் வந்து மக்கள் கவி எழுதுனதுல ஒரு வரி கூட கவிதை கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பதிவை போட்டுருக்கார் வந்து. அப்படிப்பட்ட அந்த ஒளிவட்ட படைப்பாளர் கண்டுபிடிச்ச ஒரே போராளி நரேந்திர மோடி. ஏன் அப்படின்னா உயிரோடு இந்திய பணத்தை பூரா ஒரே நல்ல பிணமாக்குனாருல, அது அவர் ரொம்ப பிடிச்சிருக்கு வந்து. அதனால அந்த வகையில் சர்வர் ஒரு நல்ல போராளி கண்டு சொல்லியிருக்காரு. ஆனா வர்க்க பகமை இணக்கம் காண முடியாது சொன்னவர் நம்முடைய பேராசன் மார்க்ஸ். அவரோட வழியில தன்னுடைய ஒவ்வொரு சொல்லையும் வெடிகுண்டா மாத்தி இந்த இறைச்சகாட்டு மீளம் முதலாளித்துவ ரீதி விஷயம் தான் நம்முடைய மக்கள் கவிஞர். அவரோட கவிதையும் மட்டும் இல்ல, அவரோட சிறுகதைகளும் அந்த மாதிரியா இருக்கும். பாலியல் ஒரு சுனை எனக்கு இந்த நிகழ்வுக்காக வாசிக்கிறது வாய்ப்பு கொடுத்தாங்க, படிச்சு பேசலே சேபராசனையா. உண்மைக்குமே வந்து நான் கல்லூரி காலங்களில் படிக்கிறப்ப இன்குலாபோட கவிதைகள் படிச்சிருக்கிறது, அறிமுறை இன்குலாப் இவங்க கடிச்சு கவிதைகள்லாம் படிச்சிருக்கிறதுதான் எனக்கு நான் வேற மாற்றம் இருந்துச்சு. அதுக்கு மாதிரிலாம் வந்து அதே கல்லூரியில் முதலாம் ஆண்டு படிக்கும் பொழுதுலாம் அது ஒரு காலம் காரு காலம் பண்ணி நீ நானும் மழையில் நனைந்து கொண்டே நடந்தோம், அந்த கவிதையெல்லாம் படிச்சுலாம் வச்சிருப்பேன். அது இல்லை வெளியே வா அப்படின்ட்டு முருகன் ஏன் போகணும்னு நினைக்கிறான் பழைய அறிமுறை கவிதை எழுதிப்பாரு. இன்குலாபோட அந்த சூரிய அந்த தொகுப்பு அதுல ஒவ்வொரு கவிதையும் படிச்சு படிச்சு நாங்கள் இங்கே வேப்பமரத்தில் கூட்டம் போடுவோம். அப்ப அந்த காலகட்டத்தில் இருந்த தொடர்ச்சியை படிச்சுட்டேன் இந்த சிந்தனைகள் வரவே முடியல. எனக்கு தொகுப்பு தெரியல, வந்தது கூட சிதையே தெரியாது, பின்னாடி தெரியும் வாங்கி படிக்கிறது நான் சூழல் வரல. இந்த நிகழ்ச்சியாக வந்ததுல வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு வந்து பாலியல் ஒரு சுனை இந்த தலைப்பே போதும் உங்களுக்கு வந்து ஒண்ணு இல்லை ஒரு சின்ன ஒரு ரெண்டு சிறுமிகள் வந்து ஒரு மெயின் ரோட்ல இருந்து இறங்கி ஒரு கிராமத்துக்கு உள்ளடங்கி கிராமத்துக்கு போகணும், சில வெள்ளரி பிஞ்சு தீனியை கையில வச்சுக்கிட்டு அப்படியே போவாங்க வந்து வெங்காயம் போவாங்க. அங்கங்க முள்ளு ஒத்த பணம் அந்த ஒரு பணம் அந்த பணம் அந்த நிழல் தான் இருக்கும், முள்ளு நிறைய கிடக்கும், கால் குடி சுடும், ஓடிக்கிட்டே இருப்பாங்க. அப்ப தூரத்துல ஒரு வயசான அம்மா உடையாரு பாதத்து மக்கா எப்படி கால் பசு பசு போறீங்கன்னு தான் கால் ரெண்டு செருப்பு ஆளுக்கு ஒரு செருப்பா கொடுத்துட்டு அந்த அம்மா வெயில சாதாரண நடந்து போயிட்டு இருக்கும். இந்த ரெண்டு ஒத்த செருப்பு வச்சு நொண்டி சொல்லி தட்டி 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 அந்த வெயில தாண்டி அவங்க போவாங்க. அந்த பாலையை கடந்து போறது ஒரு சுமையா ஒரு பெரிய அந்த வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த பெண்கள் வளர்ந்ததுக்கு பிறகு அவங்க தன்னுடைய குழந்தைகளோட அந்த மறுபடியும் ஒரு நடப்பாங்க அந்த ஊருக்கு. இப்ப அந்த ஊருக்கு பஸ் எல்லாம் விட்டுருப்பாங்க, நான் நடந்தே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு காலில் செருப்போட கொடுத்து கொண்டு போவாங்க. அப்ப அவர் கேப்பார் வந்து ஏன் நடந்து போனோம் எதுக்காருன்னா இந்த பாலையில எப்பவும் சுனை இருக்கும், அப்ப அதே மாதிரி மறுபடியும் பார்க்க முடியுமா, அதுக்காக தானே வரும் இருக்கலாம் வரலாம். அதே மாதிரி தலைவர் சூழ்நிலோட ஒரு அம்மா வரும். இப்ப என்ன சொல்லுவாங்க, எப்ப பஸ் விட்டுதான் விட்டாச்சு ஏன் நடந்து போறீங்க வெயில பொசுக்கு பொசுங்க. அந்த சுனைகள் வந்து இந்த பாலையில எப்பவும் எழுதிட்டு இருக்கும், முதல்ல பெண்ணாகவும் பிறகு மூதாட்டியாகவும்
இதுதான் அந்த முத்தாய் போன சிறுகதை தொகுப்போட இருந்து கதை சொல்லும் முறை இருந்து அப்படியே ஆரம்பிச்சிருந்த சிறுகதை கதை சொல்றவங்க கவிதை சொல்றவங்க கதை சொன்னாங்க வேறமா இருக்கும். கிணறு கட்டு கதை சொல்லியிருப்பாரு ஒரு தேவசாதி பெரியவர் அவரு தான் அந்த கதையை சொல்லுவார். அந்த பெரியவருக்குள்ள லேஸ் வசம் சாதி இருக்கும் கொஞ்சம் வளர்ந்து போயிருக்கும். ஏன்னா அந்த ஊருக்குள்ள வந்து தேவசாதிக்காக கம்மியா இருப்பாங்க பல்லவர் சமூகத்துக்காக அதிகமா இருப்பாங்க. அப்ப அவங்க அனுசரிச்சு போய் அப்படியே இருந்துட்டு இருப்பாங்க. ஆனா இவங்க தனிக்கிறாரு அவங்க தனிக்கிறாரு. ஒரு இடத்துல இந்த ஊர்ல தண்ணி வச்சு போயிடும் பக்கத்துல போய் தண்ணீர்லாம் போவாங்க. அந்த ஊர்ல தேவர்கள் அதிகம் பலரும் கம்மியா இருப்பாங்க. அங்க அந்த பிரச்சனை வரும் தண்ணீர் போட மாட்டாங்கலாம் வந்துருக்கும். இந்த ஒரு நுட்பம் சொல்லிட்டே இருப்பாங்க கதைகளை சொல்லிட்டே போகும்பொழுது பல்ல விட்டு பொம்பளை அமைப்பார் அந்த கதையில. ஏன்னா அவங்க அவங்களோட சாதிய மனம் எப்படி இயங்கிட்டு இருந்தாங்க பல்ல விட்டு பொம்பளைங்கிற வார்த்தை வரும். தேவர் விட்ட பொம்பளை சொல்றது நாச்சியா வர்றாங்க. நாச்சியா அவங்க நாச்சியா அவங்க சீயா இங்க வந்து பல்ல விட்டு பொம்பளை பல்ல விட்டு ஆம்பளை இதுதான் இயல்போ என்ன சமூகத்தில் இருக்கோ சாதிய சொல்றாள் என்ன இருக்கோ அது அப்படியே அச்சஸ்ல பதிவிட்டிருப்பாரு. அதுல அந்த பல்லவட்டு பொம்பளை கை குழந்த வீட்டுல அழுதுட்டு சொல்லிட்டு பானை வச்சு தண்ணி வச்சிருக்கிறப்ப அந்த பக்கம் அந்த நாச்சியார் இப்ப வரப்போ நாச்சியார் என்னன்னு தெரியல அந்த நாச்சியார் வந்து பானை எடுத்து உதச்சு விட்டுவாங்க. உதச்சு உடனே தண்ணிக்கெல்லாம் கவுந்து போய் அதை அழுதுட்டு இருப்பாங்க. அப்போ ஆண்கள் மட்டும் சாதியிலேயே தூட்டிட்டு இருக்கவங்க அந்த சாதியில் வந்து தக்க வச்சிருக்கோம் கிடையாது. பெண்களுக்காக எவ்வளவு மூர்க்கமா இருக்குது அப்படிங்கிறது இந்த கிணறு கதையில பதிவிட்டிருப்பாரு. நான் எங்க கரூர் பக்கம் புளியூர் தான் நானு அதான் நம்ம தமிழ் மரப்படி ஊர் பெற முன்னாடி பேர் வச்சிருக்கேன் கந்தன் கல்யாணம் ஒரு டூட்டிங் தட்டர் நான் சின்ன வயசுல படம் பார்த்துட்டு இருந்தது. அதுல இந்த கரண்டிக்கு போய் 40 காசு டிக்கெட் எடுத்துட்டு மண்ணு குச்சி உட்காந்து படம் பார்ப்போம். நான் வளர்ந்த சின்ன வயசுல பார்ப்பேன் எனக்கு ரெண்டு நண்பர்கள் வந்து கை சுற்றி ஆர்மா கடையில சுப்பிரமணியம் இந்த ரெண்டு பேரோட தான் படத்துக்கு போவாங்க. அவங்க எம்ஜிஆர் ரசிகர்களுக்கு எனக்கு சரியா தெரியாது ஒரு எம்ஜிஆர் படத்தை அவங்க சேர்ந்து போயிட்டேன். மண்ணு குச்சி உட்காந்து படம் போட்டு கொஞ்ச நேரத்துல எம்ஜிஆர் நம்பியருக்கு சட்டம் வந்துடும். நம்பியார் நம்பர் ஒரு ரெண்டு குத்து குத்திட்டு மூணாவது குத்து குத்துனாலும் லேசா எங்க குத்துவாரு இங்க தான் ரத்தம் வளர்த்துவான் தொட்டு பாப்பாரு சாரி சேனல் வாங்க அவர் கூப்பிட்டு போனேன் இந்த மாதிரி வந்து தருவாங்க அவங்களும் அப்படின்ட்டு காசுலாம் அப்படின்ட்டு
கூட்டு போனா எல்லாத்துக்கும் எல்லா டேபிளும் டீ சொல்லுவாங்க. தம்பி அவர் எல்லாத்துக்கும் டீ வர சொன்னேன், ஒரு 50 குடிச்சாரு கொடுத்துட்டாச்சு. எப்படி தான் சார் டேபிள் போன் எடுத்தாரு, யாருக்கும் போன் பண்றாரு, நம்பர் சொல்றாரு, நம்பர் கூப்பிடுங்க, இது வந்து தாசர் நம்பர் சொல்லி வச்சுட்டாரு. வச்சுட்டு எடுத்துருச்சு, அவ்வளவு தூரம் போயிட்டு போன் அடிக்கிறாங்க. இருந்து இவரு அவ்வளவு தாசிலாரு சார் அண்ணா வந்துட்டாரா, அண்ணா அவங்க தான் போன் அங்க ஆபீஸ் போற பாக்கணும். அதுல வாங்கி 27 பணம் கொடுத்தாங்க. ஆனா ஓட்டு இது வந்தது கூட 2 ஓட்டு தான் வந்துச்சு அவரு. ஆனா குடும்பத்துல 3 பேர், அவரு அவர் மனைவி மகன் 3 பேர், யார ஒருத்தர் ஓட்டு போடல அவர் நிலைமை. இன்கிலாப் சொல்வாரு, மம்முராசா ஜனநாயகம் கொண்டு ஒரு வெள்ளத்தையான மனுஷன் மம்முராசா அப்படிங்கிறவர். அந்த தமிழுக்கு ஒரு இவரோட சொந்தக்காரர் திமுக அவைபிள் ஆயிட்டாரு. உடனே இவருக்கு என்ன தோணும், நம்ம தெருக்கார நம்ம சொந்தக்காரர் திமுக எம்எல்ஏ ஆயிட்டோம் அப்படின்னா நான் வீட்டுக்குள்ள கூப்பிட்டு போய் உட்காந்து என்ன சொல்லுவாங்க, அவருக்கு லஞ்சம் கொடுங்க, மோட்டர் போக கனெக்ஷனுக்கு
அதான் உணவை கொடுத்து வந்த பாரு. அதனால ரோட்டு நீங்க வச்சு எல்லாரும் போற மாதிரி பார்த்து சரி நீங்க ஆபீஸ் வாங்க என்னன்னு சொல்லி அனுப்பிச்சுவாரு. அப்படிப்பட்டவர் அவரோட பையன் வந்து என்னோட நண்பன். அவன் சின்ன வயசுல நடந்தது சொன்னா அவர் வந்து அவன் வந்து இப்போ வந்து இந்த பாசிபிலிட்டி சொம்பளம் குடிக்கிற பழக்கம் இருக்கு. அவர் காலையில ரெகுலரா போறாரு. நான் போவேன் அது குறிப்பிட்ட ஆதிசாரிக்கு போவேன் ஒரு டீ வாங்குவேன். அவன் போனோடனே என்னை பார்த்த உடனே முதல் டீ நாலு மணிக்கு நான் தான் போய் வாங்குவோம். பார்த்த உடனே நம்ம ஒரு டீயை போடுவார். அந்த டீ ட்ரேலே ஊத்தி விடுவார். முதல் டீயை ஊத்திட்டு அடுத்த டீ போட்டு சோம்பளம் ஊத்தி கொடுப்பார். அது ஒரு நாள் நான் காதல் கேட்ட அடுத்த பேர் ஏப்பா இருந்தா போட்டோடனே நான் சொல்லுவேன் முதல் டீ போட்டா அடுத்த ஏவாறு வகையாக இருக்கும். எப்படி போட்ட முன்னெடுத்தப்படுறாங்க ஒரு டீயை போட்டு கீழே ஊத்தி விட்டு அடுத்த டீ கொடுக்குறாங்கன்னா எப்படி இருக்கும் அந்த வேலை வந்து இந்த கரெக்டாக இருக்கும். புதிய மனிதன் சராசரியர்களுடைய கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்கள் வருவாங்க, விவாதம் பண்ணுவாங்க, வர்க்க புரட்சிப்பாங்க, ஒழிப்பாங்க, போவாங்க, விடிவிடைய பேசுவாங்க, கட்சியோட அடுத்த நிலைப்பாடு பேசுவாங்க, எல்லா விஷயத்தையும் பெறுவாங்க. புதிய மனிதனாக வருவாரு, வருவாரு வீட்டுக்கு வருவாரு, அந்த அவங்க கீரை ஆக்கி கொடுப்பாரு, பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி கொடுப்பாரு, போயிட்டு கோபாலசனையிட்ட போட்டுருவாரு. இந்த வேலையெல்லாம் குடும்பத்தை செய்வாரு. இவருக்க கட்சி கட்சி என்ன என்ன வேலை பார்க்கணும்னா பண்ணையாளர் அழைத்து செய்யும். அதுதான் புதிய மனிதன். சமூக மக்களுக்கு இணங்கமா அவங்களோட வேலையை செஞ்சிருக்கணும். அதே சமயம் வந்து கட்சிக்கோட நிலைப்பாடு சரியா இருப்பாங்க. இப்படிப்பட்ட புதிய மனிதர்களை பத்தி ரொம்ப அருமையான கதை சொல்லியிருப்பாரு. மதம்பர் ஒரு கதை இருக்கு, அதுல வந்து ஒரே ஒரு வரிமுறை சொல்லி விடப்பட்டிருக்கிறேன். அந்த மதம்பர் கதையில ஒரு பிரச்சனை இருக்கும். என்ன பிரச்சனை சொல்லுவாங்கன்னா பாரதியார் சொன்னது பள்ளித்தலைவனுக்கும் கோயில் செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாதி இருந்த மதவெளியை தூண்டுவான். பாரதியார் சொன்னது போல பள்ளித்தலைவன் சொன்னால எல்லா பள்ளி வசதியும் வச்சுட்டு ராமஜென்மம் கோயில் கட்டுவோம் அப்படின்னு பிரச்சாரம் பண்ணுவோம். ஒரே ஒரு கையில நம்ம வச்சு உடைப்பட்டுவோம். ராம ஜென்ம பூமின்னு சொல்லி நீ சொல்றாரு. இங்க அதான் அயோத்தியில தான் இருக்குன்னா ராமர் இந்து கடவுள் பெற்ற இந்து மதத்துல தலச்சாமுலம் இருக்கிறது தாய் வீடு போவாங்க. ராமன் கோசலைக்கு தலச்சாமுல்ல கோசலை வீட்டுலாம் போய் புடம் திருக்கணும். கோசலை வீட்டுல கோசல நாடு நேபாளம். அப்ப ராமன் பிறந்தாரு நேபாளம் தான் திருக்கணும். இல்ல நேபாளத்து பொருள் இதுதான் பிறந்தா இந்து வர முடியாது. அவங்க இந்து வர முடியாது. வித்தியாசம் வேற ஒண்ணு இந்த கேள்வி பதில் சொல்ல மாட்டாங்க. இது வரைக்கும் நீங்க யாருக்கான கேள்வி இந்த கேள்வி முடிச்சு பதில் சொல்ல மாட்டாங்க. இந்த நேரத்துல நான் ஒரே ஒரு வரி சொல்லி சொல்றேன். இந்த காவி நிறம் உள்ளவராக ஒழிக்கணும்னா சிவப்பு நிறமும் நீல நிறமும் கருப்பு நிறமும் ஒண்ணு சேர்ந்தோம்னா காவி நிறம் உள்ளவராக கேள்வி முடியும். மக்கள் கேள்வி வழியில் இதுவரை நம்ம செய்வோம் என்று குறிப்பிட்டு நன்றி வணக்கம்.